அருள் செய்ய பரிந்து வந்து பரமானந்தம் பண்டேயே அடியேற்கு அருள் செய்ய பிரிந்து போந்து பெருமானிலத்தில் அருமாலுற்றேன் என்று என்று சொரிந்த கண்ணீர் சொரிய உள் நீர் உரோமம் சிலிர்ப்ப உகந்து அன்பாய் புரிந்து நிற்பது என்று ஒன்றோ புரிந்து நிற்பது என்று ஒன்றோ என் பொல்லாமணியை உணர்ந்தே நினைய பிறருக்கு அரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனை ஒப்பாரை இல்லா தனியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவி பாய கையும் கூப்பி அடிமலரால் புனைய என்ன என் பொல்லாமணியை உணர்ந்தே நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி மாமன்னன் ராஜேந்திர சோழன் கங்கையின் வெற்றி நினைவாக இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணித்தார். அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1036 கங்கை கொண்ட சோழீஸ்வரம் எனும் இந்த திருக்கோயிலை நிறுவினார். இது முழுமையான ஒரு கற்றளையை கங்கை கொண்ட சோழீஸ்வரருக்காக எடுப்பித்தார். அந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரருக்கு இந்த ஆண்டு 39வது ஆண்டாக காஞ்சி அன்னாபிஷேக கமிட்டியால் ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. அதுபோலவே இந்த ஆண்டும் அந்த அன்னாபிஷேகத்தை நாங்கள் தொடங்கியுள்ளோம். இந்த அன்னாபிஷேக விழா 4 விழாவாக, முதநாள் கனகமணி விநாயகர் அபிஷேகம், மறுநாள் சுவாமிக்கு மகாபிஷேகம், 3வது நாளாகிய மகா பெருவிழாவாகிய அன்னாபிஷேகம், 4வது நாளாக ருத்ராபிஷேகம் என 4 பெருவிழாவாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த அன்னாபிஷேகம் தொடங்கியிருக்கிறது. இந்த நாளில் அன்னத்தால் சமைக்கப்பட்ட சாதங்களை கொண்டு அபிஷேகம் செய்கின்றோம். சுவாமி மீது விழுகின்ற ஒரு பருக்கையும் சோற்று பருக்கையும் ஒரு லிங்கமாக கருதப்படுகிறது. அதுபோல இந்த சுவாமி மீது விழுகின்ற அனைத்து அன்னங்களும் குவிந்து காட்சியாக வெண்ணிற வண்ணமாக தோன்றும் இந்த இறைவனை 1000 கோடி லிங்கத்தை கண்ட ஒரு காட்சியாக மக்கள் நம்புகின்றனர். அதோடு அல்லாமல் இந்த சுவாமி மீது விழுகின்ற ஒரு சோற்றும் பருக்கையும் அன்னமும் லிங்கமாக கருதப்படுவதால் இதை மகா பிரசாதமாக, மகா தீபாராதனைக்கு பிறகு இதுவே பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இன்றைய தினம் சந்திர கிரகணம் என்பதால்
வழக்கம் போல் இல்லாமல் இவ்வாண்டு 5 மணிக்கே தீபாரதனை செய்து 6 மணிக்குள் பிரசாதம் வழங்கி 7 மணிக்குள் நடை சாத்தப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்திருக்கிறது. அந்த அறிவிப்பின்படி எங்களுடைய மகா தீபாரதனை இன்று மாலை 5 மணிக்கு தொடங்கி மகா அன்னமாகிய இந்த பிரசாதத்தை நாங்கள் 6 மணிக்கு செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலித்து குக்கு நிற்பது என்று கொண்டோ செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே தாதாய் காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசுங்கும் மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னே என்னை யாண்ட பார்ப்பானேயும் பரமா என்றும் பாடி பாடி பணிந்து பாத பூப்போது அணைவது என்று கொண்டோ என் புல்லாமணியை புணர்ந்தே புல்லாமணியை புணர்ந்தே